திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே சட்டவிரோதமாக மணல் அள்ளியதை தடுத்த விஏஓ உட்பட நான்கு பேர் மீது லாரி ஏற்றி கொலை செய்ய முயன்ற சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பழனி அருகே ஆயக்குடி பொன்னிமலை சித்தன் கரடு பகுதியில் அனுமதியின்றி மண் அள்ளப்படுவதாக எழுந்த புகாரின் பேரில் சம்பவ இடத்திற்கு சென்று விஏஓ கருப்பசாமி, அவரது உதவியாளர் மகுடீஸ்வரன் ஆகியோர் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். அப்போது முறையான அனுமதியின்றி மணல் அள்ளியது தெரியவந்ததையடுத்து மண் அள்ளிய இரண்டு லாரிகளையும் காவல் நிலையத்திற்கு கொண்டு செல்லுமாறு விஏஓ கூறியுள்ளார். அப்போது விஏஓ உள்ளிட்டோர் மீது லாரியை இயக்கியவர்கள் மண்ணை கொட்டி கொலை செய்ய முயன்றுள்ளனர். இதையடுத்து கொலை முயற்சியில் ஈடுபட்டு லாரியுடன் தாப்பி ஓடியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி விஏஓ உள்ளிட்டோர் ஆயக்குடி காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். எப்ப மண் லாரியிலிருந்து எடுக்கப்படாது, நேரா ஸ்டேஷன் போட்டுங்கன்னு சொல்லி எல்லாம் அப்ப உடனே எல்லாம் பேசி முடிச்சு எடுக்க கேசலுக்கு எடுக்கிற மாதிரி எடுத்து சிந்தாவளசி வயலுக்கு வரும்போது லாரிய ஸ்லோ பண்ணி நிறுத்துறாங்க. நானும் விஏஓ உதவியாளரும் ரெண்டு பேரும் பின்னாடி பைக்ல வந்திருந்தாங்க. லாரிக்கு பின்னாடி வந்ததுமே டக்குனு அந்த லாரி லாக்க ஓபன் பண்ணி விட்டாங்க. ஓபன் பண்ணதுமே நல்லவேளை அந்த டோர் கலர் கலர் தான் அந்த உதவியாளர் அந்த இடத்துல காணி